தம்பி முகத்தை வந்து தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஷர்மிளா ஜார்ஜ். தம்ப்நெயிலே பார்த்து வந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போறோம். தீபாவளினாலே ஒன் வீக் பிஃபோர்ல இருந்து எல்லாரும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ட்ரெஸ் எடுக்கிறது, பட்டாசு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியா இருப்பாங்க. பட் எனக்கு வந்து தீபாவளிக்கு முன்னாடி 2 days பிஃபோர்ல இருந்தா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, நம்ம வீட்லயே வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணுவோம். நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்றதுனால எங்க ஊர்க்கா சொல்லு. நமக்கு சோறு தான் முக்கியம். மர்க்கா சொல்லு. நமக்கு சோறு தான் முக்கியம். மர்க்கா மர்க்கா சொல்லு. நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்றதுனால இந்த நாள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க கிளைமேட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதையும் கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். சோ உங்களுக்கு அதை காட்டுறேன். மழை பெஞ்சு இப்பதான் ஓஞ்சிருக்கு. கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம 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 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வித் தட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வந்து ஆச்சி வீட்டுக்கு போறோம். ஆச்சி தான் ஸ்நாக்ஸ் போடுறாங்க. பட் வந்து ஆச்சி வீட்டு ரொம்ப தூரம்லாம் கிடையாது, இங்கதான் இருக்கு. ஆச்சி வந்து தட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. தட்டைக்கெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. டேஸ்ட் பண்ண வர விட மாட்டாங்க எப்படி இருக்குன்னு. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் டேஸ்ட் பண்ணும். கூலி கிராணிமா, எனக்கு தட்டையில குத்துற வேலையை கொடுத்துருக்காங்க. ஃபோர்க் வச்சு குத்தணும், அதான் வேலை. இப்போ நம்ம தட்டை போட போறோம். கடாய் ரெடியா இருக்கு, சூடா இருக்கு. எண்ணெய் ஊத்தலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம வந்து தட்டை தட்டி வச்சிருக்கிறது வந்து போடலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தட்டை எடுத்தாச்சு. ஆனா நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. அப்படிதானே ஆச்சி, டேஸ்ட் பண்ண கூடாது தானே? ஆமா, சாமி கும்பிட்டுட்டு தான் டேஸ்ட் பண்ண முடியும். நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியதா அப்படி. அப்படியே வந்தா இங்க அத்தை வந்து காஜு கத்திரி ஸ்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், காஜு கத்திரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அதிரசம் போடுறதுக்காக அதிரசம் மாவு ரெடியா இருக்கு. அதிரசமும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தேங்காய் பர்ஃபியும் ரெடி. எஸ், பட்டாசு வந்துருச்சு. உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். எனக்கு வெடினா பயம்லாம் இல்ல, ஆனா லைட்டா பயம். ஏ, ரொம்ப பயம். வாய முறா குவாங்கி. அவங்க எல்லாம் பட்டாசு வெடிக்க போறாங்க. எனக்கு காலையில வெடிக்கிற பட்டாசுனாலே ரொம்ப பயம். என்ன பயம் பொறுத்துக்காங்க, அவங்க வெடிச்சிட்டு இருக்காங்க. சோ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஏய், டக்குனு வா. ஏய், நீங்க ஒழுங்கா காமிக்கிறீங்களா இல்லையா? காட்டுறேன்டா, பயமா இருக்குடா. பாத்து
எல்லாத்தையுமே நைட்டே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நாளைக்கு காலையில தான் பஜ்ஜி வடை அப்புறம் என்னதாச்சு சுசியோ எல்லாத்தையும் போடுவாங்க. இப்ப எல்லாத்தையும் வந்து உருட்டி வச்சிருக்காங்க. அதேங்காச்சி எல்லாத்தையும் நறுக்கி வச்சிருக்காங்க. நாளைக்கு காலையில சுட சுட போட்டு எல்லாத்தையும் சாமிக்கு படைப்பாங்க. படைச்சிட்டு தான் அவங்க தருவாங்க. ஸோ கிளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. விடிஞ்சா தீபாவளி. நாளைக்கு காலையில நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், புது ட்ரெஸ் போடுறோம், அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடுறோம், நல்லா சாப்பிடுறோம், பட்டாசு போயிடுறோம். ஸோ இதோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட், see you, bye. ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஐயா ஐயா, கும்பகுருசாமி தீபாவளி வாழ்த்துக்கள். சோ எல்லாரும் குளிச்சு கிளம்பியாச்சு. அடுத்து வந்து புது ட்ரெஸ் போடணும், சாமி கும்பிட்டுட்டு புது ட்ரெஸ் போடணும். சாமி கும்பிடுறதுக்காக தாத்தா ட்ரெஸ், ஸ்நாக்ஸ், பலகாரம் எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணிருக்காங்க. தாத்தா குட் மார்னிங். குட் மார்னிங், இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Thank you. நம்ம குடும்பம் எல்லோரும் 14 பேரும் அனைத்து சிறப்புகளையும் பெற்று வாழ்க வளமென்று இறைவர்களால் எல்லோரும் வாழ்த்தி இந்த இனிய தீபாவளியை இன்பமாக கொண்டாடுகிறோம். நன்றி, வணக்கம். சோ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ மெயின் இம்பார்ட்டன்ட் மேட்டர், செஞ்சு வச்ச பலகாரத்தெல்லாம் நல்லா சாப்பிட போறோம். சோ உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இதான் எங்களோட தீபாவளி அவுட்ஃபிட். நாங்க ரெடி ஆயிட்டோம். அடுத்து பட்டாசு போட போறோம். சோ வாங்க பட்டாசு போட போலாம். சோ தட்ஸ் இட் கைஸ், நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஃபேமிலியில எல்லாம் லஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியா படம் பார்க்க போறோம். இப்படியே நம்ம தீபாவளி ரொம்ப இனிமையா முடிஞ்சிடும். நம் முன்னோர்கள் வந்து ஏன் இந்த பண்டிகைகளையும் திருவிழாக்களையும் நமக்கு கத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏற்றத்தாழ்வு இல்லாம சரிசமமா எல்லாரும் பொருள் இருக்கவங்க வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நான் என்னோட அன்பை வந்து ஃபுல்லா உங்களுக்கு கொடுக்கறேன். நீங்களும் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு கொடுக்கலாம். சோ எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. இன்னைக்கு நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே அப்படின்றதுனால இந்த மாதிரி குட்டீஸ்க்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே, என்ன மாதிரி இருக்க பெரிய குட்டீஸ்க்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. சோ வந்து எல்லாரும் ஹாப்பியா சேஃபா அவங்களோட தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, take care, much love, bye bye.